பிறப்பில் இல்லடா, கேடு கட்ட சாதி மனுஷ உறுப்பில் இல்லடா, தகுதி திறமை எல்லாம் பிறப்பில் இல்லடா, கேடு கட்ட சாதி மனுஷ உறுப்பில் இல்லடா. கொடிகளாய் தெரிகிறது என்ற இன்குலாப்பினுடைய வரிகளுக்கு இணங்க 1968 டிசம்பர் 25 கூலி உயர்வுக்காக ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக செங்கொடியை உயர்த்தி பிடித்ததற்காக முதலாளித்துவ சிந்தனை கொண்ட பண்ணை முதலியினுடைய கொடும் கோபத்தினால் படுகொலை செய்யப்பட்ட 44 தோழர்களுடைய நினைவு சுடராய் இதோ வெண்மணியில் நண்பர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வெண்மணிக்கு வெண்மணியினுடைய நினைவு சுடர் என்பது வந்து கொண்டிருக்கிறது. தோழர் ஆனந்தன் அவர்கள் ஏந்தி வந்த நினைவு ஜோதியை தோழர் அமிர்தலிங்கம் அவர்கள் பெற்றுக் கொள்வார். தோழர்களே, அடுத்ததாக திருநெல்வேலி மாவட்டத்தில் கரையிருப்பு பகுதியில் உதிர்த்த நம்மளுடைய கதிர் ஜாதி ஒழிப்பிற்கான தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நம்மளுடைய பாதைக்கு வெளிச்சமாக்கிய அன்பு தோழர் அசோக் அவர்களுடைய நினைவு ஜோதி ஏதோ திருநெல்வேலி மண்ணிலிருந்து தோழர் நம்மளுடைய மாநில துணைத் தலைவர் கிருஷ்ணன் அவர்கள் துவக்கி வைத்து தோழர் மாநில துணை பொதுச் செயலாளர் செல்லக்கண் அவர்களுடைய தலைமையில் ஏதோ மாநாட்டு அரங்கம் வந்திருக்கிறது. ஜாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டாலும் மீண்டும் எங்கள் வீடுகளில் இருந்து ஒவ்வொரு அசோக்காய் வெளிவருவோம் என அசோக்கனுடைய சகோதரர் தோழர் சதீஷ் அவர்கள் நம்முடைய மேடைக்கு வந்திருக்கிறார். தோழர் அசோக்கனுடைய அசோக்கனுடைய கொள்கையை உயர்த்தி பிடிக்கும் விதமாக தோழர் சதீஷ் இதோ என் நகராஜம் அவருடைய ஜோதி ஜோதி வந்திருக்கிறது. வீர வணக்கம், வீர வணக்கம், உயர்த்தி பிடிப்போம், உயர்த்தி பிடிப்போம். ஜாதி வெறிக்கு எதிரான தீப்பந்தத்தை உயர்த்தி பிடிப்போம். கல்வி உரிமை போராட்டத்தில் உயிர் நீத்த அனிதாவிற்கு வீர வணக்கம், வீர வணக்கம். அனிதா நந்தினி கல்வி உரிமை சுடரில் அனிதாவினுடைய அப்பா தோழர் சண்முகம் அவர்கள் வந்திருக்கிறார். அதேபோல் நந்தினியுடைய சகோதரி தோழர் சிவரஞ்சனியும் நம்முடைய மாநாட்டு அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அரசியல் பாலினம், பொருளாதாரம், பண்பாட்டு நிலை, அதிகார பகிர்வு ஆகியவற்றில் ஏற்றத்தாழ்வானது என்பதையும் ஏற்றத்தாழ்வுக்கு ஓர் அடிப்படையாக சாதியம் உள்ளது என்பதையும் நான் நன்கு அறிவேன். சாதியம் இயல்பானதல்ல, அது மனித குலத்தின் மிக நீண்ட வரலாற்றின் வெகு சமீபத்தில் திணிக்கப்பட்ட சுரண்டல் மற்றும் ஒடுக்குமுறை வடிவம் என்கிற உண்மையை
நான் ஏற்கிறேன். மனிதர்களில் ஒருவரை ஒருவர் சமமற்றவர் என பாகுபடுத்தி பிரிக்கும் சாதிய கற்பிதத்தை முற்றிலுமாக மறுக்கிறேன். மனிதர்கள் யாவருமே ஒருவருக்கொருவர் சமம் எனும் இயற்கை நீதியை மனதார ஏற்கிறேன். சாதிய பேதங்களுக்கு எதிரான இக்கருத்தை என் குடும்பத்தாரிடமும் அண்டை அயலாரிடமும் உறுதியோடு உரையாடுவேன். எனக்குள் மண்டி கிடக்கிற சாதிய கழிவுகள் எவை என அறிந்து அவற்றை விட்டொழிப்பதற்கான எனது மன வலிமை முழுவதையும் திரட்டி எனக்குள் இடையறாது தொடர்ந்து போராடுவேன். எவரொருவரின் சுயமரியாதைக்கும் ஆளுமை வளர்ச்சிக்கும் சமூக இருப்புக்கும் எதிராக மனதறிய யாதொரு தீங்கையும் இழைக்க மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன். என்னாலான எல்லா வழிகளிலும் சொந்த வாழ்வில் சாதியற்றவராய் வாழ்க்கையை மேற்கொள்வேன். சாதியத்தை நியாயப்படுத்தும் நிலைநிறுத்தும் கருத்துக்கள் எவ்வடிவில் வெளிப்பட்டாலும் அவற்றுக்கான எதிர்வினையை சமூகத்தில் ஆற்றுவேன். சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான பல போராட்டங்களிலும் பங்கெடுப்பேன். சாதி ஆணவ கொலைகள், வன் கொடுமைகள், தீண்டாமை குற்றங்கள், சாதிய பாரபட்சங்கள், இழிவான தொழில்களை சுமத்துதல், கருத்தியல் வன்முறைகள் ஆகியவற்றுக்கு எதிரான களங்களில் கைகோர்த்து உறுதியாக போராடுவேன். சாதியத்தால் ஒடுக்கப்பட்டோர் சமூக அரசியல் பொருளியல் பண்பாட்டு தளங்களில் போதிய பிரதிநிதித்துவத்தை பெறுவதற்கு உரிமையுடையவர்கள் என்கிற நியாயத்தை ஏற்பதுடன் பொது வெளியிலும் எடுத்துரைத்து ஆதரவு திரட்டுவேன். சாதிய ஏற்றத்தாழ்வுகளற்ற மனித மாண்புகளை உயர்த்தி பிடிக்கின்ற சாதியம் வீழட்டும், மனிதம் வாழட்டும் என்கிற சிந்தனை கொண்ட அன்புமயமான சமுதாயத்தை சமத்துவ சமூகத்தை அமைப்பதற்கான போராட்டத்தில் உறுதிமிக்க ஓர் ஊழியராய் முழு மனதோடு என்னை இணைத்துக் கொள்வேன் என்றும் இதயத்தின் ஆழத்திலிருந்து உளமாற உறுதியேற்கிறேன்.